வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாளைக்கு தைப்பூசம், பூச நட்சத்திரம் சித்தர்களுக்கு உகந்த நாள். காலங்காலமாக நம் தமிழர் கொண்டாடப்பட்டிருக்கும் முருகனுக்கு உகந்த நாள். நம்முடைய பாரம்பரியத்தில் முருக வழிபாட்டை யாரும் தவிர்க்க முடியாது. பிறந்ததுலேருந்து இறந்துற வரைக்கும் நல்லா தெரியும். நம்ம பிறந்தவுடனே முதல்ல ஒரு முடி முதல் காணிக்கை முடியை வந்து மலேசியாவில் இருந்தால் முருகன் சன்னதி இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு சன்னதியிலையும் போய் எடுப்பாங்க. முக்கியமாக பத்திரிகைக்கு வர முயற்சி செய்வாங்க நிறையா பேர். அங்கே தனக்கு முடி எடுத்தாங்க. அடுத்தது என் பிள்ளைக்கு அங்கே தான் முத குழந்தைக்க, ரெண்டாவது குழந்தை, மூணாவது குழந்தை, முத முடி அங்கே தான் போய் இறக்கணும். அதை தொடர்ந்து அடுத்து நம்ம பேர பிள்ளைங்களுக்கும் அது தான் செய்ய போகிறாங்க. இது நம்முடைய பாரம்பரியம், ரத்தத்தோடு கலந்த ஒரு விஷயம். இது ஒரு சம்பிரதாயம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய பாரம்பரியமாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த எம்சியோ இந்த தரூரா டிக்ளேர் பண்ணவுடனே, இது போன வருஷமே தைப்பூசத்தை பாதிச்சிருச்சு கொண்டாட்டங்களை, இந்த வருஷம் அதிகமாக பாதிச்சிருச்சு. நம்ம கூட்டம் கூட்டுறதே இதெல்லாம் வந்து ஒரு புதிய விஷயம் கிடையாது. இதனால் பல அசம்பாவம் நடந்துச்சு, நோய் பரவிச்சா கிடையாது, இது வரைக்கும் நடந்தது இதில். இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம அது மறுக்கவும் முடியாது. சில காலத்துக்கு ஏற்ப நம்ம ஒத்து போனோம். அதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில காரியங்கள் நடந்து ஏறினோம். கடவுளுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள், அவருக்கு செய்ய வேண்டிய இதங்கள்லாம் வரணும். ரத ஊர்வலத்தோட நோக்கம்னா கூட்டத்தை கூட்டுறது கிடையாது. இறைவன் எப்பொழுதும் தனக்குள்ளே கோயிலுக்குள்ளே இருப்பார், எல்லாம் கோயிலுக்கு போவாங்க. இப்போது பொதுமக்களை மூணு பங்காக பிரிச்சுமா, ரெண்டு பங்கு கோயிலுக்கு போயிட்டு வர சூழல் இருந்தால் ஒரு பங்கு வயதானவங்க, குழந்தைங்க, சில தீட்டு உள்ளவங்களாம் கோயிலுக்கு போக முடியாது. அவங்களுக்கு வருடத்துக்கு ஒரு தடவை இறைவன் வந்து காட்சி கொடுக்கறதுக்கு தான், அருள் பாரிக்கிறதுக்கு தான் இந்த ரத ஊர்வலத்தோட முக்கியத்துவம். இது வருஷா வருஷம் தைப்பூசம் நடக்கும். இது கோயில் நடக்கணுன்றதை உறுதிப்படுத்த வேண்டியது கோயிலோட இது. ஆனால் இந்த வருடம் என்னாச்சுன்னா இதை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆளுக்கு ஆள். ஒரு சிலருக்கு தான் அந்த பொலிட்டிக்கல் வில் இருக்குன்னு துணிச்சல் நின்று சமயத்தை காக்கப்படணும், பாரம்பரியத்தை காக்கப்படணும். இதை இன்னைக்கு நிறுத்தியிருந்தால் அடுத்த வருடம் போலீஸே சொல்லுவாங்க இந்த தடவை ரத ஊர்வலம் தேவையில்லை, அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் கிடையாது தைப்பூச கொண்டாட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி இனிமேட்டு வருங்காலங்களில் நிப்பாட்டக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது. உங்கள் உரிமை மட்டும் அதில் இல்லைங்க, அடிப்படை உரிமையாக அதில் நம்மளோட பாதிக்கிறது இல்லாமல் நம்மளோட பாரம்பரியமும் சேர்த்து நம்மளே அழிச்சிட்ருக்கோம். இது வரைக்கும் அதிகமான இடங்களில் பார்த்திங்களா ஊர்வலங்கள்லாம் தடைப்பட்டுருக்கு. அனுமதி யாரும் மற்றவங்க நமக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே மத சுதந்திரம் பூர்ணமானது. இங்கே அனுமதி யாரோட அனுமதி நமக்கு தேவையில்லை. இது நம்மளுடைய பூர்ண மத சுதந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய வேலைகள். இவ்வேளையில் நம்மளுடைய அமைச்சர் டத்து ஸ்ரீ சரவணனுக்கு நான் நன்றி சொல்லணும். சிலவங்களுக்கு பொலிட்டிக்கல் வில் வேணும்னு அவங்க முடிவு செய்கிறது, அதில் சரியான ஒரு பொலிட்டிக்கலு வில் மட்டும் இல்லாமல் ஒரு துணிச்சலான தலைவராகவும் தன்னை எப்போதுமே காட்டிக்கொள்வதில் நிரூபிச்சு இருக்கார் தத்து ஸ்ரீ சரவணன். அவர் இப்போ அனுமதிக்கும் அப்போ ஸ்பெஷல் அனுமதி வாங்கி கொடுத்தது நாட்டுக்கோட்டை செட்டியார் கோயில் பிணாங்கிலையும் பத்திகை ஃபீதுக்கும் ரெண்டுக்கும் அனுமதி கிடைச்சிருக்கு. அவங்க அந்த கடிதத்தை கூட நீங்கள் பார்க்கலாம். அவர் கோரிக்கை விட்டது நாட்டுக்கோட்டை சட்டை 150 வருஷம் பாரம்பரியம் உள்ளது, அவங்களும் தொடர்ந்து இதை செஞ்சிட்ருக்காங்க. இந்த காலகட்டத்தில் அந்த பாரம்பரியமே இல்லாமல் இடையில் அரசியலால் பதவிக்கு வந்தவங்க, அதாவது சமயத்துக்கு எதுவுமே செய்யாமல் சமயத்துக்கு எதிர்ப்பான கொள்கையும் தமிழ் தன்பன் பண்பாடுன்னு சமயத்தை கூறு போட்டுக்கிட்டு இருக்கிற கூட்டமும் இந்த இடத்துல நிறைய தடைகளை விதிச்சுக்கிட்டு என்னமோ அறிவுபூர்வமாக பேசுகிறேன்னு அவங்க செய்கிற தப்பை மறந்துடுறாங்க.
இவங்க அடுத்த எலெக்ஷனில் மக்களை சந்திக்கணும். இந்துக்களாக அவங்க சந்திக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இவங்க எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் இந்துக்கள் மத்தியில் வளர்த்து விட்டுருக்காங்க. தகுதி இல்லாதவங்களாம் உள்ளுக்கு வந்து அடுத்த கட்ட இதை நம்ம கண்கூடாக பார்க்க போகிறோம். சில விஷயங்கள் நம்ம சொல்லுங்க. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் முருகன் பக்தி கேஃப் வந்து என்னுடைய சிறு வயசு பிராயத்திலேருந்து ஈடுபாட்டு இருக்குது. குறிப்பாக டத்தோ தான்சிரி நடராஜாவை பற்றி நான் சொல்ல கொஞ்சம் விருப்பப்படுறேன். அவரை வந்து 1977 அதுக்கு முன்னே அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்க, அவர் செக்ரட்டரியாக இருந்தார். 77 நேரடியாக நான் பார்க்க அவரை முத முத நான் சந்தித்த காலகட்டம். அவருக்கு இது நினைவில் இருக்குமான்னு தெரியல, ஆனால் நினைவுக்கு வந்தால் தெரியும். அந்த காலகட்டத்தில் பக்தி கேஃபில் கல்லோடைப்பு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கல்லோடைப்பு நிப்பாட்ட சொல்லியிருந்தோம். ரொம்ப புகையும் தூசியும் குட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த இது கேபிள் கார் போயிட்டு இருந்தால் அதை கூட நிறுத்தப்பட்டுச்சு. அதுக்கு முன்னமே புகையில் இருந்த கலைக்கூடம் மூடப்பட்டுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கல்லோடைப்பு. அதை நிப்பாட்ட சொல்லி சாகுமறை உண்ணாவிரதம் இருந்தாங்க. நிறைய பேர் ஆரம்பத்தில் வந்தாங்க. அடுத்தது வந்து எங்களை மாதிரி சிறுவர்கள் கோட்டலாங்கிலேருந்து இளைஞர்கள் வந்து ஆரம்பத்தில் அதில் வந்து இறங்கி முழுசும் செஞ்சாங்க. அப்போ நான் நேரடியாக தனிச்சையாக வந்த நேரத்தில் காலகட்டத்தில் வந்து அங்கே வந்து உண்ணாவிரதத்தில் கலந்து சாகுமறை உண்ணாவிரதம் இருந்தோம். அந்த சமயம் எஃப்ஆர்யூலாம் வந்து இறங்கி எங்களை மிரட்டினாங்க. அப்போ சின்ன பையனுங்க தானே. அப்போ ஒரு சம்பவம் நினச்சி கேட்டு இழுத்து மூடினாங்க எஃப்ஆர்யூ உள்ளுக்கு வந்தவொடனே. இது 1977. ஆனால் அங்கேருந்து யாரும் அசந்து கொடுக்கல, நின்னோம். அதனால் என்னாச்சு, சாகுமறை உண்ணாவிரதத்தை பார்த்து அரசாங்கம் பயந்து 1-2 வாரம் 3 வாரம்னு பயந்து போயிட்டு கல் உடைக்கிறத நிப்பாட்டினாங்க. இன்றைக்கு வீட்டில் இருக்கும் பக்தி கேஃபுக்கு எங்களோட உயிரோடு சம்மந்தப்பட்டது, எங்கள் உணர்வோடு சம்மந்தப்பட்ட பக்தி கேஃபை காக்கிறதுக்கு அந்த சின்ன வயசில் 1977 இருந்தோம். அந்த காலகட்டத்தில் உள்ளவங்க தான் இன்றைக்கும் தலைவர்களாக இருக்காங்க. என் கூட பயணித்து வந்து இந்த பக்தி கேஃபை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ அதெல்லாம் எந்த காலகட்டத்திலையும் செஞ்சு போராடி இன்றைய வரைக்கும் நம்மளுக்கு காப்பாற்றி கொண்டு வந்திருக்காருன்னா ஒரு எஃபெக்டிவான தலைவரை தான் ஸ்ரீ சோமாவை பார்த்தோன்னா அவரை நான் தலைவர் வணங்குறேன். அடுத்தது எஃபெக்டிவான தலைவர், அதாவது எனக்கு வெறுப்பானவராக இருந்தால் கூட அவங்க செஞ்ச நன்மையை பார்க்கணுங்கள, அவங்க செஞ்ச அந்த நம்ம கோவம் வரக்கூடிய விஷயங்களை செஞ்சதோட செஞ்ச நன்மைகளை பார்த்திங்களா, சரித்திரம் தான் சொல்லும். அதில் ஒருத்தர் எஃபெக்டிவான லீடர் தான் ஸ்ரீ நடராஜா. அவர் காலகட்டத்தில் அனுமதி கொடுக்கலன்னா கூட சிலையை கட்டி முடித்தார். 140 வருஷம் சிலை அனுமதி இல்லாமல் திகிரியமாக கட்டி முடித்தார். அங்கே உள்ள கட்டிடங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு நாங்கள் கட்டினார். இந்த மலேசியா சரித்திரத்தில் 60 வருஷத்தில் நான் பார்த்த ஆம்பளைங்களில் ஒருத்தர் தான் ஸ்ரீ நடராஜா. மக்களே, நம்ம காலகட்டத்திலே நம்மோட இருக்காரு, அவரை பற்றி பெருமைப்படுங்க. தான் ஸ்ரீ கீர்த்தோவில் காலத்தில் அனுமதி இல்லாமல் கட்டிய அந்த 140 அடிகள் உள்ள சிலைக்கு, முருகன் சிலைக்கு உடைப்பேன் என்று சொன்னதுக்கு ஆம்பளையாக இருந்தால் அதை செய்யி அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்ச ஒரு ஆம்பளை தான் தான் ஸ்ரீ நடராஜா என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுறுத்துகிறேன். மலேசிய இந்து பெருமக்களே, உங்களுக்குடைய வேண்டுதல் என்னன்னா, அங்கே பக்தி கேஃப் வந்து நம்மளுடைய கோயில், நம்மளுடைய பாரம்பரியம், நிர்வாகம் நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். அதை பற்றி பேசினா நம்ம மெம்பர் ஆனோன்னு பேசிக்குவோம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ப்ரேயர்ஸ் எல்லாம் கூட கூட தான் சொன்னாங்க, ஒட்டுமொத்தமாக கூட வேண்டாம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் போயிட்டு உங்கள் வழிபாட்டுங்களை எப்பப்போ செயல்படுத்தணுமோ அங்கேருந்து உங்களை வழிபாட்டுங்கள் மட்டும் விடுபடாமல் பார்த்து கொள்ளுங்கள். இருக்கும் இடத்துல இருந்தோ உங்கள் தரிசனங்கள் ஆண்டவன் கொடுப்பான். ஆனால் பக்தி கேஃப் உள்ள முருகனும், பக்தி கேஃப் மட்டும் முருகன் இல்லை, நம்மளுடைய முருகன் சக்தி வாய்ந்தவர் என்றதை தொடர்ந்து நமக்கு வலியுறுத்தி காண்பித்து விட்டார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.